بسم الله الرحمن الرحيم السلام يذن تليب ندي مريهل الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عتية السعدي رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال لا يبلغ العبد أن يكون من المتقين حتى يدع ما لا بأس به حذرا لما به البأس رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم غنيمك سلامي سنة واسد كان بك بطن نبي مولي عطية السعدي رضي الله عنه ورغل ربي கண்மணி நாயகம் சொல்லல்லாஹலீஸ் அவர்கள் நவீனார்கள் நாம் பாவத்தில் ஆழ்ந்து விடுவோமோ என்னும் அச்சத்தால் ஒரு பாவமில்லாத விஷயத்தை கூட விட்டுவிட முன்வராத வரை இறைவனை அஞ்சும் நல்லடியார்களின் பட்டியலில் எந்த மனிதனும் இடம்பெற முடியாது என்று கண்மணி நாயகம் சொல்லல்லாஹலே சொல் அவர்கள் நவீன்ற நவிமொழி ஜாமீன திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பாவமே இல்லாத ஒரு காரியத்தில் அதில் நாம் மூழ்கி விடுவோமோ என்று அஞ்சி அதை விட்டும் விலகி இருத்தல் நல்லடியார்களின் முத்தக்கின்களுடைய அம்சம் என்பதை நல்லார் சொல்லல்லாடைய நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இதன் கருத்தாவது ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் அதனை செய்வதில் பாவமேதுமில்லை ஆனால் அதன் எல்லை பாவத்தின் விளிம்பை தொட்ட வண்ணம் உள்ளது இந்நிலையில் ஒரு மனிதன் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தின் விளிம்பில் சுற்றி கொண்டிருந்தால் பாதம் பிசகிவிடும் அதன் விளைவாக தான் பாவத்தில் வீழ்ந்துவிடவும் சாத்தியம் உண்டு என உணர்கிறான் இந்த அச்சத்தால் அவன் அனுமதிக்கப்பட்ட அந்த விஷயத்தினால் பல நடைவதையும் விட்டுவிடுகிறான் ஒரு அறிவார்ந்த மனித உள்ளத்தின் இந்த நிலையே ஷரியத்தின் மொழி மரபில் தக்வா இரையச்சம் என்று கூறப்படுகிறது இத்தகைய இறையச்சத்தால் நிரம்பி வழியும் உள்ளம் கொண்டவர்களே முத்தகை இறையச்சம் உள்ளவன் ஆவான் இதனால் தான் திருக்குறானிலே இறை கட்டளைகளுக்கு மாறு செய்வதிலிருந்து மக்களை தடுக்கும் நோக்கமுள்ள இடங்களில் என்னால் விதிக்கப்பட்ட வரம்புகளை தாண்டி செல்லக்கூடாது என்று இறைவன் கூறவில்லை மாறாக இவை அல்லாவினால் விதிக்கப்பட்ட வரம்புகள் அவற்றை சற்று நெருங்காதீர்கள் என்றே கூறுகிறார் அந்த வசனம் இப்படி சொல்கிறது தில்கஹதூதுல்லாஹி பலா தக்ரபோஹா இது அல்லாவுடைய வரம்பாகும் எனவே இந்த வரம்பை நீங்கள் நெருங்காதீர்கள் மீறாதீர்கள் என்று அல் குரான் சொல்லுகிறார் எனவே அல்லாஹு ஆலமீன் சில சட்ட திட்டங்களை கூறிவிட்டு இது அல்லாம வகுத்து தந்த சட்டங்களாகும் எனவே அந்த சட்டத்தின் அருகில் நீங்கள் நெருங்காதீர்கள் காரணம் நீங்கள் உங்களையும் அறியாமல் பாதம் பிசகி பாவத்தில் வீழ்ந்துவிடக்கூடும் என்பதற்காக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அதோடு மட்டுமல்ல இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இவற்றை விட்டும் விலகி நெருங்காமல் இருப்பவர்கள் யத்தகூன் அவர்கள் இறையச்சம் உடையவர்களாக திகழக்கூடும் என்று அல்லாஹ் முத்தக்கு அல்லாஹ் இங்கே வரைவிளக்கணம் கூறுகிறான் எனவே நடைமுறைகளில் சந்தேகத்திற்கு இடமானவற்றை விட்டும் நாம் விலகி நாம் பாவகாரியங்களை விட்டும் விலகி அல்லாஹ் அல்லாஹ் அனுமதித்த ஹலாலானதை மட்டுமே நாம் உண்டு நாம் கொடுக்கல் வாங்கல் செய்து சம்பாதித்து ஹலாலான ஆடைகளையே உண்டு நாளை மறுமையிலே ஈரேற்றம் பெறுகின்ற நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை இணைத்து தருவானாக நம்முடைய வாழ்வியலையும் நம்முடைய மாமல قُدِكَ الْوَانْقَلَيِّمْ حَلَالًا نَمْرَيْلِ اللَّهُ عَمَيْتَ تَرُوَانَاهَا أمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته